எல்லா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்குமே ஆர்எஸ்டிஎஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் டி கிரேட்டர் தேன் ஜீரோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் டிஒய் கண்டிப்பாக எல்லா சம்க்கும் அந்த மாதிரி தான் வேணும். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுறப்போ இப்போ இதை எடுத்துட்டு இங்கே எக்ஸ் பண்ண என்ன வேணும் டிஎஸ் ஹோல் ஸ்கொயர். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனுக்கு தமிழில் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து என்ன கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். இந்த ஒய்க்கு நம்ம என்ன எழுதணும் டி ஒய் ஹோல் ஸ்கொயர் தென் காஸ் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல டிஎக்ஸ் தென் ஒய்ங்கிற இடத்துல டி ஒய். அப்போ இந்த டி டி என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இங்கே வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தென் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே வேறு எதுவுமே சார் இந்த டி வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இது க்யூப் இருக்கு இல்லையா இடத்துல கியூப் ஸோ டி கியூப் ஒய் கியூப் தென் காஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஸோ ஈக்குவல் டு டி பவர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் காஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இல்லையா. இந்த எனக்கு டி பவர் பை ஸோ திஸ் ஈக்குவல் டு டி பவர் பை இது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன எழுதிடலாம் இது பற்றி என்ன கொடுத்துருக்கு யூ அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ரைட்டிங் யூ ஸோ நம்ம யூ ஆஃப் எக்ஸ் ஒய்னு ஆரம்பித்தோம். பட் யூ டிஎக்ஸ் டிஒய் நமக்கு என்ன கற்றுக்கு டி பவர் ஃபை இன்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து யூ. ஸோ விச் இம்ப்ளைஸ் யூ இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஃபைவ் அப்படின்றதே அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கார் U of x, y இருக்குது வித் இம்ப்ளைஸ் U of dx, dy அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் சம் டி பவர் n u இந்த மாதிரி இருந்தால் தென் U இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் U இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் ஆஃப் டிகிரி எந்த ஹோமோஜினியஸ் கண்டிஷன் யூ ஆஃப் எக்ஸ் ஒய்ல எக்ஸ்ங்கிறது டிஎக்ஸ் ஒய்ங்கிறது டிஒய்னு சப்ஸ்டிட் பண்ணி அந்த இங்கே ஏதோ சம் டிகிரி வரும் இங்கே பவர் என்னவோ தட் இஸ் வி கால் இட் அஸ் டிகிரி. அப்போ அந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனே திரும்ப யூவே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த என் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லணும் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என். இந்த இடத்துல டிகிரி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. தேர்ஃபோர் யூ இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் ஃபைவ் சாரி நாட் என் ஆஃப் டிகிரி ஃபைவ் இந்த ஒரு டிகிரி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டோம். யூ தான் வரணும்னு இல்லை எஃப்பும் வரலாம் திருமணம் எஃப் ஆஃப் எக்ஸ் அம்மா ஒய்னு வந்துட்டு எஃப் ஆஃப் டிஎஸ் டி ஒய் இந்த மாதிரி வரும். அப்படி வரப்போ இந்த இடத்துல டி பவர் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அம்மா ஒய் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல எஃப் இந்த கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் வந்து ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் இந்த எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணி அதனுடைய டிகிரி வந்து ஃபைவ்னு சொல்லிட்டோம்னா
immediately you can write by Euler's theorem. By Euler's theorem. Euler's theorem padi. நம்ம என்ன ஃபார்முலா இருக்கு, x into dou u by dou x plus y into dou u by dou y equal to n u. N f ஆக்சுவலா, பட் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து u அப்படின்னு இருக்கனால இந்த இடத்துல u அப்படின்னு இருக்கோம். இந்த இடத்துல n நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், n equal to 5. So this equal to, so here this is equal to 5u. So it is okay. Proof panel is dou by equal to 5u. Now by important question for that. So hope you understand. Yes, so I will not dx dy substitute and the power of value and today. Till one function name, algorithm task name, this is the degree of the function. அப்போ இது என்னென்ன மாதிரி ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதனுடைய டிகிரி நோட் பண்ணிட்டு இமீடியட்டா ஆயிரத்தி எழுதுக்கிறோம். இதுதான் ஆயிரத்தி எழுபது எஃப்ட்டு எஃப்ல வந்து ஜென்ரலா எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் வரும், எஃப்டு டோஎஸ் பை டோஎஸ் தென் பிளஸ் ஒய் இன்ட்டு டோஎஸ் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப். நான் கொஸ்டின் யூஸ் இருந்ததுனால இந்த இடத்துல யூ அப்படின்னு இருந்துட்டோம். இதனுடைய டிகிரி வந்து 5. அது இல்லாமல் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, பி டூ செவல் கொஸ்டின்ல கிளியர் கிவன் யூவோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. வெரிஃபை திஸ், இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். கண்டிப்பாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. எப்போவுமே டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஒய் டோ எக்ஸ், இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்பர் ஒன்னு, இது நம்பர் டூ. அதே மாதிரி இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ. So those things, first you are finding dou x, இங்க dou y, not the space. First, இந்த 1 கண்டுபிடிச்சு அப்புறம் 2. அது மாதிரி இந்த 1 கண்டுபிடிச்சு அப்புறம் 2 வரும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல இங்க u equal to x cos y plus y cos x. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dou u by, first வந்து இந்த dou y தான் கண்டுபிடிக்கணும். So dou u by dou y ஈக்குவல் டு இங்கே பார்த்தியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பார்த்தியலி டிஃப்ரென்ஷியேட் சாரி டிஃப்ரென்ஷியேட் பார்த்தியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சாரி நாட் எக்ஸ் ஒய் இல்லையா. ஸோ ஒய் ரெஸ்பெக்டாக பண்ணப்போ எக்ஸ் என்ன ஆகும், கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் இது காஸ் ஒய்க்கு என்ன வரும், மைனஸ் சைன் ஒய் பிளஸ் with respect to y and we want to do. So cos x is constant. In that way, cos x will be, we treat it as constant. That is one way to do it. Differentiation is to do it. Cos x will be constant. Yes, minus sin x will be constant. That is wrong. So you keep cos x as it is. In the y is the end of the one of the one. You know? Dou by r, y equal to 1 அப்படின்னு அப்போ இங்க இருக்கிற மைனஸ் x sin y then plus cos x. நெக்ஸ்ட் வந்து டோ பை அடுத்து என்ன இருக்குது, டோ x இருக்குல்ல. ஸோ டோ பை டோ x ஆஃப் டோ யூ பை டோ y கீழே இருக்கும். டோ பை டோ x ஆஃப் திஸ் டோ பை டோ x ஆஃப் டோ யூ பை டோ y ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இதில் மைனஸ் எக்ஸ் சைன் பை பிளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பார்சியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா, பார்சியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸை பொறுத்து
பார்ட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ எத்தனை ஆயிரும் ஒன்னா இருக்கும் இல்லையா, இது ஒன்னு பிரைமரி அப்படிங்கிறீங்க. தென் எக்ஸ்ட்ரா பர்சன் பண்ணுறப்ப இந்த காஸ்ட் என்ன ஆயிரும் மைனஸ். ஸோ மைனஸ் ஃபைவ் எஸ் ஸோ டேக் மைனஸ் காமன் ஸோ ரைட் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய். இந்த சேம் ஆன்சர் டு கம் ஃபார் லோவை லோயஸ்க்கு வரணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம லோவை லோயஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோ ஒய் டோ எஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இதுதான் ஒன்னு இது டூ. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் யூ ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் ஒய் காஸ் எஸ். ஸோ வாட் யூ ஃபைண்ட் டோ யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு இந்த பார்த்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். அப்போ எக்ஸ் வந்து ஒன்னாயிரும் திஸ் இஸ் காஸ் ஒய். ஒய் கான்ஸ்டன்ட் தான் காஸ்ட் என்னாயிரும் மைனஸ் சைன் எஸ் பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ காஸ்ட் வந்து மைனஸ் சைன் எஸ். ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க டோ பை பெரிய இருக்கணும். இந்த ஒய் ஒய் வந்து இருக்கணும் டோ பை டோ ஒய்யா இந்த மாதிரி இருக்கணும். டோ யூ பை டோ எஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய்யா திஸ் யூ ரை காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் எஸ். ஸோ ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்போ இந்த காஸ் ஒய் என்ன ஆயிடும் மைனஸ் சைன் ஒய். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறப்போ ஒய் வந்து ஒன்று பட் சைன் எஸ் வந்து அப்படியே இருக்கும் தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ சின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இதை பார்க்குறோம் இது நம்ம அப்படியே எழுதிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மீன் ஒய்யை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். So equal to take minus common. So here you get sin x plus sin y. So if you they answer the they are to same answer. Therefore dou square u by that plus dou by dou x equal to if you not consider. So dou square u by dou x dou y. So that's it.